ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பூரிக்கெல்லாம் ஒரு அட்டகாசமான சைடிஷ் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். சன்னா மசாலா பார்க்க போகிறோம். சன்னா மசாலா வந்து பிகினர்ஸ் கூட அட்டகாசமாக ஒரு 15 நிமிஷத்தில் ரெடி பண்ணிடலாங்க. இதை நம்ம குக்கரில் தான் செய்ய போகிறோம். இந்த ரெசிபி நம்ம எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் புதுசாக பார்க்கக்கூடிய ஃப்ரெண்ட்ஸ் இருந்தீங்கன்னா நம்ம விகாஸ் சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானி கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க நம்ம இப்போ வீடியோ கூட போயிடலாம். 1/4 கிலோ அளவுக்கு கொண்டக்கடலை எடுத்துருக்குறாங்க. ஒரு 7 மணி நேரம் நல்லா ஊற வச்சு எடுத்துக்கலாம். ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்து கல்லில் நனையிற அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்து மீடியம் ஃப்ளேமில் 5-6 விசில் வேக வச்சு எடுத்துக்கலாம். இந்த பாருங்கள், நான் 6 விசில் வேக வச்சு எடுத்துருக்குறேன். நம்ம குக்கரில் தான் நம்ம சன்னா மசாலா செய்ய போகிறோம். இந்த மாதிரி நல்லா சாஃப்டாக மெத்து மெத்துன்னு வெந்திருக்கும். அடுத்து வந்து நம்ம ஒரு மசாலா அரைக்க போகிறோம். சைஸ் வெங்காயம் இந்த மாதிரி 3 எடுத்துருக்கேன். கொஞ்சம் சின்ன சைஸ் தக்காளி ஒரு 5 எடுத்துருக்குறாங்க. பச்சை மிளகாய் ஒரு 3 எடுத்துக்கலாம். இப்போ நம்ம குக்கரில் தான் செய்ய போகிறோம், நல்லா குக்கர்லேயே தாளிச்சுக்கிறேன். 4 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு 1/2 டீஸ்பூன் சோம்பு, பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பிரியாணி எலை எல்லாமே சேர்த்துக்கலாம். எல்லாமே நல்லாவே பொரியட்டும். நல்லா பொரிஞ்ச உடனே வெங்காயத்தை நல்லா அரைச்சி எடுத்து வந்துட்டேன். வெங்காயம் அரைச்ச வெங்காயத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் பாதி அளவு நல்லா வதங்கட்டும். வதங்கின உடனே அரைச்ச தக்காளியும் சேர்த்துக்கலாம். 5 சின்ன சைஸ் தக்காளி தாங்க எடுத்துக்கிறேன். தக்காளி கொஞ்சம் அதிகமே சேர்த்துக்கோங்க, டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். நல்லா தக்காளி வந்து எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு நல்லாவே வதக்கிக்கோங்க. 2 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கிறேன். இஞ்சி பூண்டு சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இது சன்னா மசாலா, சக்தியோட சன்னா மசாலா பவுடர் எடுத்துருக்குறேங்க. 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாத்தூள், 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள், 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு சன்னா மசாலா, 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள்தூள் சேர்த்துக்கலாம். கீறி வச்சு 3 பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். நல்லா வதக்கிக்கலாங்க. மசாலா வந்து நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரணும். அந்த அளவுக்கு நல்லா மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா வதக்கிக்கோங்க. இது வந்து பூரிக்கெலாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. அடுத்து வந்து ஒரு 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் சேர்த்துக்கலாம். 1 கைப்பிடி அளவுக்கு கொண்டக்கடலை சேர்த்துக்கலாம். சேர்த்து இதை நல்லா நைஸாக ஃபைனாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. இப்போ நம்மளுடைய மசாலா எண்ணெய் பிரிஞ்சு ரெடியாக இருக்குது. இப்போ நம்ம வேக வச்ச கொண்டக்கடலையை தண்ணியோடு தான் சேர்த்துக்க போகிறோம். தண்ணியை வேஸ்ட் பண்ண வேணாம், அதனால் நான் அதோடவே சேர்த்துட்டேன். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நம்ம சோளா பொரிக்கு கூட இந்த சன்னா மசாலா டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க. அடுத்து அரைச்ச தேங்காய் கொண்டக்கடலை விழுதையும் சேர்த்து அதையும் நல்லா வதக்கிக்கலாம். ஒரு 2 நிமிஷம் மட்டும் வதக்கிட்டு மிக்ஸி ஜார் அலம்பிட்டு அதுலேருந்து ஒரு டம்ளர் தண்ணி சேர்த்து நல்லாவே கொதிக்க வைக்க போகிறேன். நல்லாவே கலந்து விட்டுக்கோங்க. தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு காரம்லாம் செக் பண்ணிக்கோங்க. உப்பு காரம் செக் பண்ணியாச்சு. இன்னும் ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு தண்ணி எக்ஸ்ட்ரா விட்டுருக்கேன். எக்ஸ்ட்ரா சேர்த்து நல்லாவே மீடியம் ஃப்ளேமில் வச்சு 2 விசில் வேக வச்சு எடுத்துக்கலாம். விசில் வச்சு எடுத்தாச்சு. இங்கே பாருங்கள், நல்லா எண்ணெய் பிரிஞ்சு நல்லா தக தகன்னு சன்னா மசாலா டேஸ்ட்டு சூப்பராக வாசனை ஜம்முன்னு இருக்குங்க. 1 கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி தூவிக்கலாம். கொத்தமல்லி தூவி நம்மளுடைய சன்னா மசாலா அட்டகாசமாக ரெடி ஆகிடுச்சு. நான் இப்போ பூரி போட்டுக்க போகிறேன். நான் வந்து இப்போ நார்மல் கோதுமை பூரி தாங்க போட போகிறேன். இந்த மாதிரி மாவு பிசைஞ்சு வச்சுருக்கேன். இப்போ வந்து அதை சின்னதாக ஒரு உருண்டை எடுத்து நான் பூரி போட போகிறேன். இந்த மாதிரி உள்ளங்கையால் உருட்டிக்கோங்க. உருட்டினீங்கன்னா ரவுண்ட் ஷேப்பில் பூரி வரும். கொஞ்சமாக மாவு தொட்டு பூரி தேய்ச்சிக்கிறேன். சாதாரண கோதுமை பூரிக்கும் இந்த சன்னா மசாலா டேஸ்ட் அட்டகாசமாக இருக்குங்க. எண்ணெய் நல்லா ஹீட் ஆகிடுச்சு. பூரியை பொறிச்சு எடுத்துக்கலாம். நம்ம சேனலில் பூரி கர்நாடகா ஸ்பெஷல் சாகு ரெசிபி கூட செஞ்சுருக்கோம். சோளா பூரி, சன்னா மசாலா செஞ்சுருக்கோம். பூரி மசாலா ரெசிபி செஞ்சுருக்கோம். எல்லாத்தோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. தேவைன்னா செக் பண்ணி பாருங்கள். நம்மளுடைய பூரி நல்லா உப்பி வந்துருச்சு. இப்போ நம்ம பொரிச்ச பூரியை எடுத்துக்கலாம். இந்த மாதிரி பூரியும் சன்னா மசாலாவும் செஞ்சு கொடுங்க. ரொம்ப டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும். பூரியெல்லாம் நான் பொரித்து எடுத்துட்டேன். இப்போ நம்ம சுட சுட சன்னா மசாலா போட்டு சாப்பிட போகிறோம். நல்லா பாருங்கள், எண்ணெய் தக தகன்னு பிரிஞ்சு சூப்பராக இருக்குது, அட்டகாசமாக இருக்குது. இதுக்கு வந்து கொஞ்சம் லெமன் கூட தேவைன்னா நீங்கள் சாப்பிடும்போது புளிஞ்சிக்கலாம், அதுவும் நல்லாயிருக்கும். ஏன்னா நான் தக்காளி அதிகம் தான் சேர்த்துருக்கேன், அதனால் புளிப்பு டேஸ்ட் இதுவே சரியாக இருக்குது. நம்மளுடைய இந்த ரெசிபி உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளுடைய விகா சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.